அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை ஸ்டைல் வீச் பரோட்டா. வாங்க, அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதே அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைதாமா 1/2 கிலோ எடுத்து உப்பு, சர்க்கரை, 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். நல்லா டைட்டான மாவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். மாவு எவ்வளோ தூரம் பிசைஞ்சிக்கிட்டே இருக்குமோ அப்போ தான் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பிசைஞ்சு முடித்தோன்னே மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி 1 ஹவர் ஊற வச்சுக்கிறோம். 1 ஹவர் கழித்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்துக்கிறோம். நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ்லேயே இந்த மாதிரி பெருசாக பருத்தி எடுத்துக்கிறோம். வீச்சு பரோட்டானா கடையில் நல்லா வீசி செய்வாங்க, நமக்கு வீச வராது, அதனால் இந்த மாதிரி ஒர்க் ஸ்பேஸில் எவ்வளோ தூரம் பரத்த முடியுமோ அவ்வளோ தூரம் பருத்தி எடுத்துக்கிறோம். மாவு பெருசாக பறத்தும் போது பிஞ்சு வந்தால் கூட பரவாயில்ல, நம்ம கார்னர்ஸ்லாம் லைட்டாக மடித்து விட்டுக்கிறோம். ஒரு ஷேப்புக்காக தான் இது மடிக்கிறது, மடிக்காமல் கூட அப்படியே கூட போடலாம். தோசைக்கல் காய வச்சுட்டு போட்டுட்டு அந்த கார்னர்ஸ் மடித்து விட்டு இடத்த மட்டும் நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கணும். ரெண்டு பக்கம் நல்லா ப்ரௌனாக வெந்ததுக்கப்புறமா எண்ணெயோ நெய்யோ எது நமக்கு தேவையோ அது தெளித்து நல்லா முறுமுறுன்னு வேக வைக்கிற அளவுக்கு முக வைக்கணும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். எப்பயாவது ஒரு நாள் தானே சாப்பிட்றோம், அப்போது எண்ணெய் ஐட்டம் சாப்பிட்லாம். நல்லா முறுமுறுன்னு வெந்ததுக்கப்புறமா எடுத்திங்கன்னா மதுரை ஸ்டைல் வீச் பரோட்டா ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.